அது நித்தியா மனசு கஷ்டமா இருக்கு. அதான் அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவன் நினைக்கிறா. நடராஜ் பேர நித்யா சொன்னப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. நித்யா சொன்ன மாதிரி மாப்பிளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோன்றத தாண்டி என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டாருன்ற சந்தோஷம் வந்துச்சு. ஒரே ஒரு விஷயம், இதுல எதுவுமே கட்டாயம் இல்லம்மா. எங்க வீட்டுல எல்லாருக்குமே இதுல சம்மதம். நீங்க நடராஜ் வந்தவொன்னு கேட்டு சொல்லுங்க, எங்களுக்கு எந்த அவசரமும் இல்ல. சரிங்க தம்பி, நான் நடராஜ் கிட்ட இது விஷயமா கேக்குறேன். சரிங்கம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போனா எப்படி? பரவாயில்லம்மா, நீங்க வெளியில கிளம்பிட்டு இருந்தீங்க, நாங்க தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, நாங்க இன்னொரு நாள் வரோம்மா. சரிப்பா. இந்த விஷயம் பேசுறதுனால யாருக்கும் எந்த வருத்தம் வந்துடக்கூடாதுன்னு அப்பா ரொம்ப பயப்படுறாரு. எங்க அப்பா நினைக்கிற மாதிரி அதே பயம் எனக்கும் இருக்குமா? இது நடக்கும் நடக்காதுன்றதெல்லாம் அப்புறம், இதனால நாம யாரும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம். எங்க நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் நல்லபடியா நடக்கும், வாங்க போலாம். வரேன் பெரியமா, வரேங்கா. போயிட்டு வா. வரமா. மா என்னம்மா, டைம் ஆச்சு, போலாம். போலாமா? ஏமதி, இதுல நீ என்னமா நினைக்கிற? நீ சொன்னதாமா சரி, முதல்ல நடராஜை கேட்போம், அவன் என்ன நினைக்கிறாங்கிறது தான் முக்கியமே. சரி போலாமா, வா. சூர்யா, ஃபாரின்ல இருந்து உங்க அண்ணன் கிட்ட என்ன வாங்கிட்டு வர சொல்லிருக்க? சிம்பிளா ஒரு மொபைல் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன், அவனும் சரின்னு சொல்லிருக்கான். நான் எனக்கு கேட்டேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்றேன். சேச்சா, சும்மா கேட்டேன். பரவாயில்லக்கா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதையும் வாங்கிட்டு வர சொல்றேன். இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் சும்மா தான் கேட்டேன். சரி, நேத்து மாதிரி நம்ம லேட் பண்ணிடக்கூடாது, ஹாஸ்டலுக்கு சீக்கிரமா திரும்ப போயிடணும். இந்த பேனர்ல இருக்க ஆளு எங்கயோ பார்த்த மாதிரி இல்ல. ஹா, கரெக்ட். அன்னைக்கு ஹோட்டல்ல வந்து தகரார் பண்ணானே, அந்த ஆள் தானே இது? ஏதோ நித்யா கல்யாண விஷயமா பிரச்சனை வந்ததுன்னு சொன்னியே. ஆமாங்கா, அத மனசுல வச்சுட்டு என்னை காலேஜ் விட்டு நிப்பாட்டிட்டான். அதனாலேயே ஒரு வருஷம் எனக்கு லாஸ். இவனோட ரியல் ஃபேஸ் என்னன்னு தெரியாம எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு பட்டெல்லாம் கொடுக்க போறாங்க. அவன் ஒரிஜினல் ஃபேஸ் என்னன்னு எல்லாருக்கும் காமிச்சிடுவோம். அக்கா, அவங்க எல்லாம் பணக்காரங்க. சோ வாட், அவங்கள எதிர்க்கிற மாதிரி எனக்கா பண்ண முடியும்? அப்படி உனக்கு சான்ஸ் கிடைச்சா யூஸ் பண்ணவே மாட்டியா? இவனை மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என் கூட வா, அவனை என்ன பண்ணலாம் நான் சொல்றேன், வா. ஹே, நாளைக்கு அவனுக்கு நாம யாருன்னு காட்டுவோம், நீ வா. கிக் ஸ்டார்ட்ல ட்ரை பண்ணி பாரு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கா. நீ காலைல தானே 200 ரூபாய்க்கு போட்டேன். என்னடா டேய், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ரா? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி செக் இன் பண்ணுண்டா, இப்பவே லேட் ஆயிடுச்சுரா. நிஷாம், என்னடாச்சு? தெரியலடா நிஷாம்.
இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுறோம்னு பயமா இருக்குடா. டேய் ஏன் இப்படிலாம் பேசுற? பக்கத்துல தான் மெக்கானிக் ஷாப் இருக்கும், போய் பார்த்தலாம். டேய் இந்த ஏரியால எங்கடா? டேய் டென்ஷன் ஆகாதடா. டேய் நான் எங்க சித்தப்பா முன்னாடி எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும்டா. சரிடா சரி, பக்கத்துல பக்கத்துல ஆட்டோ வந்துச்சுனா பாரு, நான் கால் டாக்ஸி டிரைவ் பண்றேன். டேய் இந்த ஏரியால எப்பறா ஆட்டோ? நீயே பாறா. டேய் பாறா, பைக் ஏதாவது வந்துச்சா லிஃப்ட் ஆகுது கேளுடா, நான் கால் டாக்ஸி டிரைவ் பண்றேன். ஹலோ எச்எம்எம் கால் டாக்ஸியா? நாங்க இங்க மணப்பாக்கம் பக்கத்துல ஜெயின் நகர்ல இருக்கோம் சார். வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? ஏர்போர்ட் வரைக்கும் போகணும் சார். சாரி சார், அர்ஜென்ட் சார், லேட் ஆயிடுச்சு சார். 45 மினிட்ஸ் ஆ சார், கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமாங்க சார்? நான் கூப்பிடுறேங்க. நீ என்னடாச்சு? வரதுக்கு 45 மினிட்ஸ் மேல ஆகும்ன்றா. என்ன ரெடி பாரு, டைம் ஆகுதுடா. சரி சார், டென்ஷன் ஆகுது, டென்ஷன். என்னடா பண்றது? என்ன பாக்குற? நட்ராஜ் ஃபாரின் போறான். வெரி குட், நல்ல விஷயம் தானே. ஆமா என்ன திடீர்னு? இல்ல எங்க கம்பெனில ஒரு ட்ரைனிங், அது விஷயமா போறேன். ஓ சந்தோஷமான விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கீங்க? இல்ல அவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல செக்இன், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, வேற எதுவும் வண்டி கிடைக்கல, அதான் டென்ஷனா இருக்கான். ஐயோ இத இப்படிதான் சிரிச்சிட்டு சொல்வாங்களா? எனக்கு எந்த டென்ஷனும் இல்லையா. ஏன் வண்டி தான் கிடைச்சிருச்சு? எங்க இதோ? ஹலோ எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால வண்டி கொடுக்க முடியாது. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். வாங்க வண்டி எடுத்துட்டு போங்க, சீக்கிரமா கிளம்புங்க. அண்ணன் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொன்னான். சரி சாப்பிடுறான்னு சொன்னேன், அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டான் போல இருக்கு. என்ன தேன்னிலவு கனவா சித்து? சொல்லுங்க. நான் உன சொன்னா கோச்சிக்க மாட்டியே? என்ன? இல்ல கொடைக்கானல்ல போயும் இதே ரொமான்ஸ் தான் நம்ம பண்ண போறோம். அந்த ரொமான்ஸ் தான் இங்கே நடக்குதே, அதனால பேசாம இங்கே இருந்துடலாமா? முடியுமா? அதான் இப்பவே போட்டாதான் பழக்கத்துக்கு வரும். ஐயோ பாடி பொடி டப்பா மறந்து வச்சிட்டேன், நல்ல வேலை ஞாபகத்துக்கு வந்து, இருங்க எடுத்துட்டு வந்துடுறேன். சித்து டார்லிங். என்னக்கு? இல்ல உங்க அம்மாவுக்கு சொற்றும் மங்கிக்குள்ளா வாங்கி கொடுத்தேன், உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல, ஏன் தெரியுமா? ஏ என்ன? உனக்கு நான் தான் சொல்லிட்டேன்.
எனக்கு நீ தான் சொல்ற. ஐயோ சி, சீக்கிரம் கிளம்படி வாங்க மாப்பிள்ளை. என்னமா அது பேகும் கையுமா போறாங்க? வீட்டை காலி பண்ணிட்டு தனி கொடுத்துட்டு போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஆமா என்னது இது ஸ்வெட்டர் மங்கி குள்ளாலாம்? மாப்பிள வாங்கி கொடுத்தாரு. எப்படி இருக்கு? அவன் உன்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்காமா? பின்ன கத்திரி வயல்ல எதுக்கு ஸ்வெட்டர்? நாங்க கொடைக்கானல் போறோம்ல. என்னது கொடைக்கானலா? என்ன பண்ணிக்கிறா? அவன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணலான்னு பெரியமா சொன்னாங்க. அண்ணன் வந்த உடனே அவர் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசலாமேன்னு தான் இன்னும் உங்களுக்கு ஃபோன் கூட பண்ணாம இருக்கேன் மாமா. அதுக்குள்ளமா எனக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள பதட்டமா இருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாமேனு தான். மாமா நான் தான் சொல்றேன்ல, எப்படியும் இது நடக்கும், நீங்க கவலையே படாதீங்க. அதுக்குள்ளமா அவங்க இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா கூட தாங்கிக்குவாமா. ஆனா என்னடா இவங்க இப்படி வந்து கேட்டுட்டாங்களேன்னு தப்பா நினைச்சிட கூடாது இல்லையா, அந்த கவலைதாம்மா. மாமா நான் தானே பெரியம்மா கிட்ட பேசின, அப்படி ஏதாவது இருந்தா உடனே நான் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? அவங்க தப்பா நினைக்கலைன்னா அதுவே போதுமா. மாமா இதுக்கப்புறம் நீங்க இதை பத்தி யோசிக்கவே கூடாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க, அது போதும். சரிம்மா. சரிங்க மாமா, நான் வச்சிடுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல இந்த சின்ன உடம்புக்குள்ள இருந்து பெரிய மனுஷன் பேசுற மாதிரி வார்த்தைங்க வருது, எங்க இருந்து வருதுன்னு பாக்குறேன். ஏன் நான் பெரிய மனுஷன் இல்லையா? ஆல் சைஸ் வச்செல்லாம் எட போடாதீங்க மிஸ்டர் பாபு. இப்ப நான் தனியால் கிடையாது தெரியும்ல. அப்புறம் என்னடி மாப்பிள்ளைகிட்ட சவால் விட்டுட்டு இருக்கியா? வாங்க பாட்டி. வாங்க பாட்டி, உட்காருங்க பாட்டி. நல்லா கேளுங்க பாட்டி, நீங்களாவது கேளுங்க, எப்படி குடும்பப்படுத்துறா பாருங்க. நல்ல கண்ணத்துல ரெண்டு போட வேண்டியதானே பாட்டி. அவர் போய் சொல்றாரு பாட்டி. எனக்கு தெரியாதா, நான் மாப்பிள்ளைக்காக தானே பேச முடியும். ஆமா உடனே வா வான்னு அர்ஜென்டா போன் பண்ணே, என்ன விஷயம்? இல்ல பாட்டி, நாங்க ஆபீஸ் போறதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் என்ன? நேத்து நீங்க வந்து சஞ்சய்க்கு பொண்ணு பார்க்க போனதா சொன்னப்போ கூடவே நட்ராஜ் அண்ணனும் வந்ததா சொன்னீங்கல்ல? ஆமா. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன? இல்ல நம்ம ராஜிக்கும் நட்ராஜ் அண்ணனுக்கும் பொருத்தம் பார்த்தா எப்படி இருக்கும் பாட்டி? அடியே அழகு தங்கம், இப்படி ஒரு யோசனை எனக்கு வராம போச்சு. நான் ஆசைப்பட்ட மாதிரி நட்ராஜுக்கு நல்ல இடம், நல்ல மனுஷங்க. சரிம்மா இப்பதானே நீ அவங்களோட சமாதானமா போயிருக்க, அவங்க மனசுலயும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நாமளா இத பத்தி பேசி அவங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் வந்துட கூடாது. இல்ல இல்ல பாட்டி, நான் மாமா கிட்ட பேசிட்டேன், அவர் முழு சம்மதம்னு சொல்லிட்டாரு. ஓ அப்புறம் என்ன, நான் உடனே சுந்தரி கிட்ட பேசிடுறேன். பாட்டி நான்
பெரியம்மா கிட்டயும் பேசிட்டேன் பாட்டி. ஆ நட்ராஜ் அண்ணன் ஃபாரின் போயிருக்காரு, சோ அவர் வந்ததும் அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணலான்னு பெரியம்மா சொன்னாங்க. அப்பாடா, மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா இருக்கீங்க. இருந்தாலும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டா அதுல உறவு பலமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியாது இல்ல பாட்டி? இது எப்படியாவது நல்லபடியா நடந்து முடியணும் பாட்டி. அதான் நீயே பேசிட்டே, அப்புறம் என்ன? நான் பேசிட்டேன். இருந்தாலும் பெரியமா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் நீங்களும் ஒரு வார்த்தை பேசுறப்போ இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்ல பாட்டி? நீ எனக்கு சொல்லணுமா? இந்த விஷயத்த சொன்ன உடனே என் மனசுக்குள்ள 1000 ஓடிடுச்சு. சுந்தரிக்கும் நடராஜுக்கும் இத வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு காரணமும் இல்லையே. இருந்தாலும் அவகிட்ட நான் எடுத்து சொல்றேன். அதான் பாட்டி, எனக்கு இது எப்படியாவது நடந்தாகணும் பாட்டி. எனக்கும் தாண்டி நீங்க சொன்னா பெரியம்மா மீறவே மாட்டாங்க, அதனால எனக்கு பெரிய நம்பிக்கையே வந்துருச்சு. இது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, இதுல யாரும் வந்து எந்தவித சிக்கலும் பண்ண முடியாது. என்ன, உன் ஆத்தாக்காரையும் அப்பனும் முறுக்கிக்கிட்டு நிற்பாங்க. நின்னா நின்னுட்டு போட்டு விடு, இல்லைன்னா மட்டும் சுந்தரியும் உங்களையும் அவங்க ஏத்துக்கிறேன்னு சொல்ல போறாங்களா? அவங்க வீம்பு நம்மள ஒண்ணும் பண்ண போறதில்ல. அவங்கள பத்தி எதுக்கு பேசிட்டு, நமக்கு கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. பாட்டி, இன்னும் அண்ணன் ஃபாரின்ல இருந்து வரவே இல்லை. அட, அவனை விடு, நான் பேசிக்கிறேன். இனிமே கல்யாண வேலையை பாக்குறதா நமக்கு வேலை.